ஓதப்பட்ட வசனங்களின் மொழிபெயர்ப்பு. நபியே, நீர் கூறுவீராக, அல்லாவே, ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே, நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து அகற்றியும் விடுகிறாய். நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய். நீ நாடியவரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ள அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றலுடையவனாக இருக்கின்றாய். நாயனே, நீதான் இரவை பகலில் புகுத்துகின்றாய். நீதான் பகலை இரவிலும் புகுத்துகின்றாய். மரத்திலிருந்து உயிருள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய். நீயே உயிருள்ளத்திலிருந்து மரித்தையும் வெளியாக்குகின்றாய். மேலும் நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றாய். மூமின்கள் தங்களை போன்ற மூமின்களை அன்றி காஃபிர்களை தம் உற்ற துணைவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள். அல்லாவிடத்தில் மூமின்களே தங்களை போன்ற மூமின்களை அன்றி காஃபிர்களை தம் உற்ற துணைவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றி. உங்களில் எவரேனும் அப்படி செய்தால் அவருக்கு அல்லாவிடத்தில் எவ்விஷயத்திலும் சம்பந்தம் இல்லை. இன்னும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்றான். மேலும் அல்லாவிடமே நீங்கள் மீள வேண்டியதிருக்கிறது. நபியே, நீர் கூறும், உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதை வெளிப்படையாக தெரியப்படுத்தினாலும் அதை அல்லாஹ் நன்கறிகின்றான். இன்னும் வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அவன் நன்கறிகின்றான். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன் ஆவான். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த நன்மைகளும் இன்னும் தான் செய்த தீமைகளும் அந்த தீர்ப்பு நாளில் தன் முன்கொண்டு வரப்பட்டதும் அது தான் செய்த தீமைக்கும் தனக்கும் இடைய வெகு தூரம் இருக்க வேண்டும் என்று விரும்பும் அல்லாஹ் தன்னை பற்றி நினைவு கூறுமாறு உங்களை எச்சரிக்கின்றான். இன்னும் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது கருணை உடையவனாக இருக்கின்றான். நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான். உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, இன்னும் நீ கூறும், அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடுங்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து திரும்பி விடுவார்களானால் நிச்சயமாக அல்லாஹ் காஃபிர்களை நேசிப்பதில்லை. இப்பொழுது நான் ஷேக் கமாலுத்தீன் மதனி அவர்களை மற்றும் ஷேக் அன்சர் ஹுசைன் ஃபிர்தோசி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.